அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் அதாவது 13/6/2022 அன்று இரண்டு விசேஷங்கள் இருக்குது. ஒன்று ஸ்ரீ மகா பெரியவாளினுடைய ஜெயந்தி, அதாவது ஸ்ரீ மகா பெரியவா பிறந்த நாள், பிறந்த நட்சத்திரம் அன்றைய தினம் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகின்றது. 127வது ஜெயந்தி இது. அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் மாலை நேரத்தில் கடன் அடைவதற்கு உதவி செய்யும் மைத்ர முகூர்த்தமும் இருக்குது. இதற்கு தனி பதிவு போட்டிருக்கிறேன். நாளைய தினம் வந்து ஸ்ரீ மகா பெரியவாளை நாம் மனமுருகி வேண்டும் போது எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது நமக்கு தீரும். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ மகா பெரியவா ஜகத்குரு, தட்சிணாமூர்த்தியினுடைய சொரூபம். அதனால் மகா பெரியவாளினுடைய திருவுருவப்படம் வீட்டில் வைத்து நாளைய தினம் பூஜை செய்யும்போது அனைத்து விதமான நலன்களும் நம்மோடு இருக்கும். ஸ்ரீ மகா பெரியவாவினுடைய திருவுருவப்படம் அப்படின்னே சொல்லக்கூடாதான், மகா பெரியவாவை நம்ம வீட்டில் வைக்கணும். வச்சுட்டு விக்கிரகம் இருந்தாலும் வந்து நாம் வச்சு நாளைய தினம் அபிஷேகம் செய்யலாம். மகா பெரியவாயினுடைய திருவுருவப்படம் யார் வீட்டில் உள்ளதோ அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. நம்மை அறியாமலேயே நாம் வந்து மகா பெரியவாமின் மீது பக்தியை செலுத்தும் போது கண்டிப்பாக நம் கஷ்டங்கள் எல்லாமே கரையும். மகா பெரியவா நம்ம வீட்டில் இருந்தார் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக எப்பேற்பட்ட கஷ்டமும் நம்மை அண்டவே அண்டாது. கர்ம வினையின் காரணமாக கஷ்டங்கள் இருந்தாலும் பெரியவா நம்மோடே இருந்து நம்மை வழி நடத்துவார். நிறைய பேர் வந்து கடன் பிரச்சனை இருக்குது, தீரவே தீரமாட்டேன் இந்த கடன் பிரச்சனை, வீட்டில் எப்பொழுதும் நோயாக இருக்குது, எதிரிகள் தொல்லையாக இருக்குது, இப்படி ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்கும். மகா பெரியவா வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் பெருசு ஆகவே ஆகாது. மகா பெரியவா எல்லாத்தையும் பார்த்து கண்டிப்பாக நமக்கு உண்டான காலம் வரும்போது எல்லாத்தையும் தீர்த்து வைத்து நமக்கு நன்மை செய்வார். அதனால் நாளைய தினம் மகா பெரியவாவை வந்து எல்லாருமே வீட்டில் வாங்கி வைத்து பூஜைகள் செய்யுங்க. மகா பெரியவாவுக்கு பிடித்தமான நைவேத்தியம் கோதுமை ரவையால் செய்யப்பட்ட, அது வந்து பொங்கல் அப்படின்னும் சொல்லலாம் அல்லது கேசரி அப்படின்னு சொல்லலாம். கோதுமை ரவையை வந்து எடுத்துக்கோங்க, சின்ன ஒரு கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து நெய் வந்து போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதை நல்லா வறக்கணும். வறுத்துட்டு வெந்நீரை காய்ச்சி அதில் ஊற்றிட்டு சர்க்கரையோ அல்லது வந்து வெல்லத்தையோ போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா பொங்கல் மாதிரி வந்துடும். அதில் முந்திரி திராட்சை ஏலக்காய் போட்டுட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். இதை நாளைய தினம் மகா பெரியவாவுக்கு நைவேத்தியமாக வைங்க. இது மகா பெரியவாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கோதுமை ரவையில் சர்க்கரை பொங்கல் அல்லது அல்வா அல்லது கேசரி எது வேண்டுமானாலும் நாளைய தினம் செய்து வைக்கலாம். இந்த விதத்தில் மகா பெரியவாவை நாளைய தினத்தில் வில்வத்தை கொண்டு துளசியை கொண்டு அர்ச்சனை செய்து நைவேத்தியத்தை படைத்து வழிபாடு செய்யும் போது எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் நம்மை நெருங்கவே நெருங்காது. பெரியவாவினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய.